எல்லா மதத்திற்கும் பண்டிகை உண்டு. பண்டிகையை ஏற்படுத்துறதே கொண்டாட்டத்திற்கு தான் கடவுள் கொடுக்கிறார். உபாகம் 16 அதிகாரத்தில் சொல்றாரு, நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் ஆடு மாடு உனக்கு வீட்டில் இருக்க அனைத்தும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கொண்டாடும் பண்டிகை என்று சொல்கிறார். உபாகம் 26 அதிகாரத்தில் சொல்றாரு, நீ உன் விளைவின் முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டு இந்த வருடம் மூலம் எங்களை பாதுகாத்தார். ஒரு புதிய வருடத்துக்குள் வந்திருக்கிறோம், புது விதமான ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பண்டிகை ஏற்படுத்துறதே ஒரு மகிழ்ச்சிக்காக. பண்டிகை என்பதே கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு பண்டிகையை பற்றி சொல்ல போனா பிள்ளைகளுக்கு சந்தோஷம். பொதுவாக நான் சின்ன பிள்ளையில, இப்போ வயசு எனக்கு 64 ஆயிட்டு, 64 என்னுடைய ஒரு 8-10 வயசு போய் ஒரு 18-20 வயசு வரையும் புது ட்ரெஸ் இருக்காது. ஏதோ ஒரு சட்டை ரெண்டு சட்டை இருக்கும், ஒரு கிழிஞ்ச ட்ரௌசர் இருக்கும், இதுதான் எனக்கு சொத்து. பழைய தகரப்பட்டியில் வச்சிருப்பேன். கிறிஸ்துமஸ் எப்போ வந்தாலும் புது ட்ரெஸ் கிடைக்கா, சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவாங்க, அதை தான் நான். ஆனால் எனக்கு இருக்காது, கண்ணீரோடு கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு காலம் வருதுப்பா, அன்னைக்கு நம்ம நிறைய ட்ரெஸ் நமக்கு இருக்கும், வீடு நிறைய ட்ரெஸ் இருக்கும், இதை நமக்கு தர கடவுள் தருவான்னு சொல்லுவாங்க. கடந்த நாள் ஒரு பண்டிகை, ஒரு 2 மாசம் முன்னால், 1 மாசம் முன்னால் ஒரு பண்டிகை முடிஞ்சது. என்னப்பா பண்டிகை? ஆமாங்க, காலையில் எழுந்தேன், குளித்தேன், புது ட்ரெஸ் போட்டேன், சாப்பிட்டேன், முடிஞ்சிச்சு பண்டிகை. புது ட்ரெஸ் சாப்பிட்றது பண்டிகை, சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம். கடைக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா பண்டிகை வந்தா, இன்னைக்கு ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தாரு ஒரு ஊர்ல, எட்டீல்ஸுங்கிற ஒரு ஊர்ல ஜோம் பண்றப்போ அவர் சொன்னார், ஐயா இந்த மாசத்துல ஆண்டவருக்கு நல்ல பிசினஸ் தந்தாரு, நிறைய வியாபாரம் தந்தாரு, மற்ற நாள் மற்ற மாசம்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், எனக்கு இந்த மாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா கடந்த மாசம் ஒரு பண்டிகை எல்லாரும் கொண்டாடினாங்க, அதனால எனக்கு நல்ல வருமானம்னு அந்த கடைக்காரர் சொன்னாரு. இன்னும் பத்திரிகைக்காரங்களை கேட்டீங்கன்னா நிகழ்வு, நிகழ்வுனா அந்த புது சினிமா போடுறோம், டிவியில அந்த நாடகம் போடுறோம், இந்த பட்டிமன்றம், இதுக்கு ஸ்பெல் ஸ்பான்சர்ஸ் தேடுறாங்க, இந்த ஸ்பான்சர்ஸ் மூலம் நிறைய வருமானம், இப்படிலாம் இருக்கு, இது அவங்களுக்கு கொண்டாட்டம். இன்னைக்கு ஒரு சில குடும்பத்து தலைவில பார்த்தா பண்டிகை வந்துருச்சு, பண்டிகை வந்ததால நான் புது ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டுக்கு உள்ள செலவு இருக்கு, அப்படிப்பட்ட புது 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 காரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்டிகை என்று சொல்றோம். ஆனா பண்டிகை கிறிஸ்துமஸ் என்றாலே, கிறிஸ்துமஸ் வந்தது நோக்கம் என்னன்னா எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், நற்செய்தியை கொடுப்பதற்காக. கிரேட் ஜாய் டு தி நேஷன், எல்லா மக்களுக்கும். லூக்கா 2 அதிகாரம் அங்க சொல்ற தேவதூதர்களின் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, லூக்கா 2 78 வசனம் சொல்றார், அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரம்னா டார்க்னஸ், மரணத்திகள்னா இந்த எண்ட் ஆஃப் த டெத், இம்மரண படுக்கை, சாக போற இருக்கவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவ்விறக்க தரையில அந்த அருணோடையும் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்றாரு. அந்த அருணோடையும் தான் நம்மளை சந்தித்திருக்கிறது சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கமே விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. கிறிஸ்துமஸே நமக்கு விடுதலையின் வாழ்வு கொடுப்பதற்காகத்தான். எப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வாழ்வுனா, ஒரு ராஜா ஒரு ஊர்ல ஒரு சட்டம் போட்டாரு. என்ன சட்டம் போட்டாருன்னா, அப்பா நீங்க யாரெல்லாம் உங்களுக்கால என்ன செய்ய முடியுமோ, இப்ப குடில் போடுறாங்கல்ல, மதுரையில டிடிஎஸ்னு ஒரு இடம் இருக்கு, தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி, ஐயர் குருவானவர்கள் படிக்கிறவங்க படிக்கிற இடம், அந்த இடத்துல குடில் ஒண்ணு நடக்கும், ஒரு பண்டிகை போல எல்லாரும் நிறைய வித்தியாசமா குடில் போடுவாங்க, யாரு குடில் நல்லா இருக்கோ அதுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க, எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலியில 100 மண்டபத்தில் ஒரு குடில் பண்டிகை நடக்கும், அதுவும் வித்தியாசம் வரும், ஒரு காலேஜ்ல இருந்து போய் குடில் போடுவாங்க, நல்லா இருக்கிறதுக்கு பண்டிகை கொடுப்பாங்க. இப்ப வீட்டுல ஸ்டார் போடுறோம், ஸ்டார் போட்டு வீட்டுக்குள்ள இயேசு பிறந்த பொம்மையை வச்சு, இயேசு எங்க வீட்டுல பிறந்திருக்கேன், அழகா டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு போடுறோம். இதுல யாரு நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு பண்ணு, அவங்களுக்கு கிஃப்ட்னு சொன்னா வெரைட்டி வெரைட்டியா செய்யறாங்கல்ல. அதே மாதிரி ஒரு ராஜா சொன்னாரு, எல்லா மக்களுக்கும் பிடித்தமான ஒரு உணவு, இல்லை எல்லா மக்களுக்கும் பிடித்தமான நிகழ்வா இருக்கணும், அப்படி யாருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குதோ அதுக்கு நான் நல்ல பரிசு தருவேன்னு பெரிய ராஜா சொன்னார். நம்ம நாட்டு முதலமைச்சர், நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய ஜனாதிபதி சொன்ன மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க.
சொன்ன உடனே எல்லாரும் கொண்டாந்து வச்சாங்க. வித்தியாசம் வித்தியாசமா முதல் சகோதரி வச்சாங்க. அழகா அந்த தம்பி ஒர்க்ஷிப் பண்ணான், நல்லா அருமையா பாடினான். நான் வரப்ப ரொம்ப சின்ன பார்த்தேன், பெரிய பாஸ்டர் நினைச்சேன். சின்ன வாலிய பையன், நல்ல கடவுள் தாளந்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா கீபோர்டு போடுறான், டிஷர்ட் மட்டும் தான் நல்லா இல்ல, மற்றபடி நல்லா இருக்கு. ஒர்க்ஷிப் பண்ணப்ப என்ன பண்ணணும், டிஷர்ட் இப்படி டிஷர்ட் போடக்கூடாது. நல்ல ஒர்க்ஷிப் பண்ணா குயில் மாதிரி பாடினா, இதே மாதிரி குயில் மாதிரி ஒருத்தர் வந்து குயில் செட் பண்ணி பாட வச்சாரு. குயில்னா ஓ இயேசுவே கூடவே ஏறும். அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அவ்வளவு இனிமையா இருக்கு, எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்காது அந்த டூன். அதே மாதிரி வச்சாங்க, ஆனா எல்லாத்துக்கும் பிடிக்காது. இன்னொரு பாட்டு மயில் மாதிரி வச்சாங்க. மயில் பாடுறத பார்த்து காண மயிலாட கண்டைந்த வான்கொழி தானும் தோகை விரித்து ஆடிச்சான். அந்த மயில் ஆடுறத பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர் சைட்ல நிறைய மயில் இருக்கு. அந்த மயில் மாலை நேரத்துல அப்படி ஆடினா எவ்வளவு அழகா அந்த மயில் இருக்கு. ஆனா அதுவும் எல்லாத்துக்கும் பிடிக்கல, எல்லாத்துக்கும் பிடிக்கிற உணவு இல்ல. இப்ப புக்கொற்று வர வழியில ஒரு சர்ச்சு மெசேஜ் முடிச்சு வந்தேன். என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு வந்தேன், போன உடனே டீ குடிக்கல, வர்றப்போ டீ குடிக்கலப்பா. இன்னொன்னு ஒய்ஃப் சொன்ன, வர்றப்ப தானங்க டீ குடிச்சுக்க, அதுக்குள்ள உங்களுக்கு அந்த டீ பாக்குறப்போ அப்படி பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு புக்கொற்று, விதவிதமான உணவு, பானிபூரி இருக்கு, பேல் பூரி இருக்கு, அப்புறம் அந்த மசாலா அந்த பிரெட் மசாலா இருக்கு, அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் இருக்கு, அப்புறம் சாப்பாடு தோசை இருக்கு, நான் ரொட்டி இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, விதவிதமான உணவு. இதே மாதிரி ஒருத்தர் விதவிதமான உணவு கொண்டாந்து வச்சாங்க. எப்படின்னா அந்த நீங்க தூத்துக்குடி போனீங்கன்னா மெக்ரோன் ஃபேமஸ் ஒரு கிலோ 960 ரூபா ஒரு கிலோ உணவு, 960 ரூபீஸ். இப்படி கோபுரம் மாதிரி இருக்கும், எடுத்து வாய்க்குள்ள வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும். அழகா சொல்றாங்க, சிஸ்டர் சாப்பிட்டுருக்காங்க. அது தூத்துக்குடியில மட்டும்தான் ஃபேமஸ். திருநெல்வேலியில போனீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா, சாதா கடையில் அல்வா 200 ரூபா, இருட்டுக்கடை அல்வா 320 ரூபா. ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சாப்பிட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு உதடும் ஒட்டும். கோயில்பட்டிக்கு வந்தீங்கன்னா கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி சாத்தூருக்கு போனீங்கன்னா சேவு, காரச்சேவும் இனிப்பு சேவும் அதே மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. போன மாசத்துல ஒரு 50 பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொல்கத்தா போயிருந்தோம். அங்க ரசகுல்லா அவ்வளவு ஃபேமஸ், விலை ரொம்ப கம்மி. ஒவ்வொரு இடத்துலயும் 5-5 ரசகுல்லா கொடுத்தாங்களாம் சாப்பிட்றதுக்கு. ஒரு பாஸ்டர் ஐயா சரியான ரசகுல்லாயா, அது அந்த ஊர்ல மட்டும்தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி விதவிதமான உணவு கொண்டு வச்சாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்கல, ஒரு இது இதெல்லாம் பிடிக்கல, ஃபெயிலியர், பிரைஸ் கிடைக்கல. ஒரே ஒரு சகோதரி மட்டும் ஒரு 7 பிள்ளைகளுக்கு, பின்தங்கின பிள்ளைகளுக்கு. இப்ப வெள்ளம் வந்துச்சு, உங்க ஊருக்கு வெள்ளம் வந்ததா என்னன்னு தெரியல. எங்க ஊர்ல இடுப்பளவு தண்ணி, பக்கத்து ஊர்ல பக்கத்து கிராமத்துல இவ்வளவு தண்ணி, வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த நேரத்துல போய் உணவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் உணவு. பின்தங்கின என் நிலைமையில, ஒண்ணுமே கிடைக்காத நிலைமையில, ஒரு சகோதரச்சு 3 நாள் மொட்டை மாடியிலே இருந்தாங்க, 3வது ஃப்ளோர்ல இருந்தோம். 3 நாட்கள் பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, 4 லாரி ஓடுது, 2 டிப்பர் ஓடுது, 4 வேன் ஓடுது. ஆனா 3 நாட்கள் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கின நிலைமையில, ஒரு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க எங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தாங்க பாருங்க. 4 நாளைக்கு முன்னால ஹெலிகாப்டர்ல உணவு போட்டாங்க வேளச்சேரியில. அந்த உணவு அவ்வளவு பொன்னான உணவு, அப்படிப்பட்ட ஒரு பொன்னான உணவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் யாரெல்லாம் பின்தங்கின நிலைமை இருக்காங்களோ, அதுதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம இன்னைக்கு கொண்டாடுற கிறிஸ்மஸ் என்பது, பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது, குஷ்டரோகம் இருந்தால் ஊருக்குள்ள வர முடியாது, பக்கத்துல யாரும் இருக்க முடியாது, உடம்பெல்லாம் புண்ணு. அந்த புண்பட்ட மக்கள் மத்தியில அவங்களை போய் தொடுறார், தொட்டு சுகமாக்குறார். அவன் போய் கேட்கிறான், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், பிளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று போய் தொட்டு கேட்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், தூரமா நிற்கிறான். ஏன்னா லேவியராகம் 13வது அதிகாரத்துல சொல்ற, குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள ஒரு முன்ன இந்த கொரோனா காலங்களில் போட்டிருந்த மாஸ்க் இதே மாதிரி மூடணும், யாருக்கும் முகம் தெரியாது, தீட்டு தீட்டுன்னு கத்தணும். எதுக்கு தீட்டு, நான் தீட்டான மனுஷன் வர, நீங்க வராதிங்க, நீங்க வராதிங்க. ஊருக்கு வெளியே தான் வீடு, நீங்க ஆவடியில போனீங்கன்னா காமராஜ் நகர்ல உள்ள தள்ளி அவங்க வீடு இருக்கு, திருத்தணி போனீங்கன்னா உள்ள தள்ளி அவங்க வீடு இருக்கு. ஊர் எங்கங்க தனிப்பட்ட நிலைமையில, இந்த சூலூர்பேட்டை போனீங்கன்னா ஒரு இடம், தனி இடம், 1000 குடும்பங்கள் இருக்காங்க பின்தங்கின தொழு நோயாளிகள். அந்த நோயாளிகள் ஊருக்குள்ள வர முடியாது, பக்கத்துல ஸ்முல்லு, அந்த புண்ணுல இருந்து ரத்தமும் சீனும் அடியும் நாத்தம். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த மக்களை தொட்டு சுகமாக்கினார்.
இதுதான் எல்லாத்துக்கும் பிடித்தது. 12 வருடம் உதறவர்கள் பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். 38 வருடம் பெதஸ்தா குளத்தில் இருந்த படுத்திருந்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். இதுதான் ஆண்டவர். அவர் வந்தது, அவர் பிறந்ததை நோக்கம் அதுதான். வசனம் போட்டிருக்காங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் அதிசயமானவர். பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்தோடு தோளின் மேல் நிற்கும் அவர் நாமம் அதிசய மன்னர், மார்வெல்ஸ் லாடா. அவர் சர்வமுள்ள தேவனா, சமாதானத்தை தருகிற ஆண்டவரா. இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கொடுக்கிறார் பாருங்க. வாழ்க்கையில பின்தங்கின மக்களுக்கு நான் முதல்ல சொன்ன ஏழைகளுக்கு கொடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏழைகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்கிறாங்க பாருங்க. இந்த ரானிஷ் என்ற ஒரு போதகர் வெளிநாட்டில இருந்து இங்க வந்திருந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, கல்வி சாலைகள் 14 ஆண்டுகள் பணி செய்கிறார் இந்தியாவில். 14 ஆண்டுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூருங்கிற ஊருக்கு போனீங்கன்னா அவருடைய பணி 14 ஆண்டுகள். 378 திருச்சபைகள் தொடங்குறார். எத்தனை சர்ச்சு? 14 ஆண்டுல 175 சமுதாய கூடங்கள், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஜென்ஸ் ஹாஸ்டல்ஸ், இப்படி 178 சமுதாய கூடங்கள் தொடங்குறார். அவர் தொடங்கினாரு. எப்படி தொடங்கினார்? அவர் வர்ற காலங்கள், இப்ப கடந்த நாட்கள் கொரோனா இருந்துச்சுல, அதே மாதிரி அவர் வர்ற காலங்கள் காலராங்கிற ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த காலரா மூலம் நிறைய மக்கள் மரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தொத்து வியாதி. காலரா ஹாஸ்பிட்டல் எங்க ஏரியால தென்னார்பேட்டில் இருக்கு. ஊருக்கு வெளியே கொண்டே போட்டுதாங்க. அப்ப அங்க ஊரே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சாங்க. யாரு காலரா வந்தாலும் கொண்டே போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் காலரா வந்தா அதுல இருந்து கிருமி இன்னொருத்தருக்கு வரும். அந்த வீட்டிலே எல்லாரும் செத்து போவாங்க கொரோனா மாதிரி. அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரே மருந்து. அன்னைக்கு நம்மகிட்ட மருந்து இல்லை. 150 வருஷத்துக்கு முன்னால நம்ம இப்படி இல்லை. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை நம்மகிட்ட. நம்ம வெறும் ட்ரெஸ் இல்லாம ஆடை இல்லாமலாம் இருந்திருக்கிறோம். வெறும் 4 இஞ்சி துணி, கோமண துணின்னு சொல்லுவாங்க, அதான் நமக்கு இருந்திருக்கு. ஸ்கூல் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு போல. ஒரே மருந்து கிரேப் ஜூஸ், சீனி. ரெண்டு தடவை டைரியானா பலவீனம் வரும். சீனி வாயில போட்டீங்கன்னா டெவலப் ஆகிடும். சக்கரை, நாட்டு வெல்லம், கிரேப் ஜூஸ், இது தெரியாது. யாருக்கெல்லாம் வந்தது அவர் கொடுத்தாங்க, காப்பாத்தாங்க. நிறைய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நிறைய மக்கள் இயேசுவை கொண்டாந்த மேல் ஜாதி மக்கள் வேலை, நமக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல, அடிமையாக வேலை செய்கிறோம் நம்ம, அவங்களுக்கு வேணா வந்துருச்சு. என்னடா இவெல்லாம் டெவலப் ஆயிடுறானே, இன்னும் அவன் என்ன பண்ணுறான், யாரெல்லாம் கிறிஸ்தவனானோ அவனை அடிக்கிறான், கைகளை எடுத்துறான், தலையை வெட்டுறான். நீ ஏண்டாவா நம்ம தாய் மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போகிறான்னு அடிக்கிறான். ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டான். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நமக்கு தண்ணி வந்துருச்சு. அன்னைக்கு ஊருக்கு பொதுவாக ஒரே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போய் தான் தண்ணி எடுக்கணும். ஊர் கிணத்துல தண்ணி தர மாட்டேன்ட்டான். இப்படி பல கஷ்டங்கள். அம்மா மழை வேண்டான்னு ஜெபம் பண்ணாதீங்க. கடவுளுடைய சித்தம் வரதா வரட்டும், மழை நல்லது, விட்டுருங்க. மழை வேண்டான்னு ஜெபம் பண்ணாதீங்க, விருப்பப்பட மாட்டேன் நான். ஆண்டவருக்கு சித்தனா அது நிப்பாட்டுவார், ஆண்டவருக்கு சித்தனா கொடுப்பாரு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவோம் அப்படி. ஏன்னா மழை ரொம்ப முக்கியமானது. நம்மளால மழை வர வைக்க முடியாது, நிப்பாட்ட முடியும், வைக்க முடியாது.
அப்படி நிறைய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த மேல் ஜாதி மக்கள்லாம் நம்மளை வந்து ரொம்ப நசுக்குனாங்க. ஏன்னா நமக்கு கல்வி இல்லை. அவங்க வர்ற காலங்களில் மேல் ஜாதி மக்களும் ராஜாக்களுக்கும் தான் ஸ்கூல் இருந்துச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. அதான் டாக்டர் அம்பேத்கர் வந்து எல்லா மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு கல்விக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். ஸ்கூலுக்குள்ளே அவரை விடலை. ரோட்டில் உட்காந்து ஸ்கூலில் வாத்தியார் நடத்தி இது ஸ்கூலு, ரோட்டில் உட்காந்து வாத்தியார் முகத்தையே பார்த்தார். என்ன சொன்னாரோ வெளியே உட்காந்து கவனிச்சார். வீட்டுக்குள்ளே ஒரு சாக்கு போட்டு, சாக்குனா கோணி போட்டு ரோட்டில் உட்காந்துருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிந்தகன காலங்கள். அதுக்கு முன்னாலே நான் சொல்கிறேன். ஆனால் அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், இங்கிலாண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அவரால் போக முடியல. ஏன்னா போக 3 மாதம் ஆகும், வர 3 மாதம் ஆகும், டைம் இல்லை. எழுதினார், ஐயா இதே மாதிரி மக்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் அறுவடைக்கு மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று செய்யணுமே. நாங்கள் அந்த மக்கள் அங்கேருந்து பணம் அனுப்புனாங்க. அந்த பணத்தில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் இப்போ இந்த பகுதின்னா இந்த பகுதியே விலைக்கு வாங்கினார். எம்டி இடத்த யாரெல்லாம் கிறிஸ்தவனானோ அவனுக்கு இடத்த 5 சென்ட் இடம் கொடுத்தார். ஊருக்கு நடுவில் சர்ச்சை ஆரம்பித்தார், ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தார், சமுதாய கூடங்கள், லேடிஸ் ஜென்ஸுக்கு ஸ்கூலு, ஹாஸ்டல்ஸு, இப்படிப்பட்ட சமுதாய கூடங்கள். அவர் காலத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னா, தெருவோரம் ஒரு பள்ளிக்கூடம், இதேமாரி ஒரு ஸ்கூல், இது கட்டடம் தந்தில் இருக்கு, தெருவோரம் ஒரு பள்ளிக்கூடம், ஓலை பள்ளிக்கூடம், ஓலை ஷெட்டு. அதில் புதிதாக வந்த வாத்தியார், அந்த வாத்தியார் புதுசாக வந்தவர், வந்தவனுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு பேர் சொல்லணும், நீங்கள் யார் நீங்கள் யார். இப்போ நான் வந்தோடனே என் பேரை கேட்டாங்க, அவங்களாம் யாருன்னு அறிமுகம் பண்ணிக்கிட்டு அம்பத்தூரில் வந்து வந்திருக்கிறாரு இவங்க பேர்லாம், இதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அப்போ ஒரு பையன் எழுந்து அவன் பேர் சொல்லணும், அப்பா பேர் சொல்லணும், அம்மா பேர் சொல்லணும், ஊர் பேர் சொல்லணும், தெரு பேர் சொல்லணும். ஒரு பையன் எழுந்து சொல்கிறான், அவன் பேர் சொன்னான், அம்மா பேர் சொன்னான், ஊர் பேர் சொன்னான், தெரு பேர் சொன்னான், அப்பா பேர் தெரியாதுன்னா. அப்பா பேர் தெரியலன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்பா பேர் தெரியாதா? அப்பா பேர் தெரியாமல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எப்படா நீ வருவ? தெரியாது சார். சரி, நாளைக்கு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வான்ட்டார். நாளைக்கு அவங்க அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து, ஐயா என் பிள்ளை எப்படியாவது படிக்க வைங்க, எனக்கு புருஷன் பேர் தெரியாதுன்னா. என்ன வாலிப பெண்களை ஒரு பொதுவான இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. பல தரப்பட்ட ஆண்கள் இந்த மகளோடு உறவு கொள்ளுவாங்க. யாருக்கு பிறக்கும் குழந்தைன்னு எங்களுக்கு தெரியாதியா? நாங்களாம் இப்படி ஆயிட்டோம், என் பிள்ளைகளாவது படிக்கட்டும். அந்த அம்மா காலில் விழுந்து அழுதாங்க. அவங்கள பொட்டு கட்டி விடும் பெண்கள் என்று பெயர். அது திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணவிளைங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இண்டிங்கிற ஒரு இடம், அதாவது கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் கரெக்டாக அந்த பார்டரில் இண்டிங்கிற ஒரு பணியத்தில் அப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த பெண்களை அந்த அம்மா அழுகுது. இல்லைம்மா, அப்பா பேர் சேர்க்காம தெரியாமல் ஸ்கூலில் வைக்க முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டார் வாத்தியார். அந்த வாரத்தில் ஆசிரியர்கள் கூட்டம் நடந்தது. மாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கிற மாதிரி ஆசிரியர்கள் கூட்டம் நடந்தது. ஆசிரியர்கள் கூட்டத்தில் அந்த வாத்தியார் எழுந்து, இதேமாதிரி தம்பி அப்பா பேர் தெரியாதுங்கிறான், அவனுடைய அம்மா வந்து கணவன் பேர் தெரியாதுங்கிறாங்க, அதனால் அந்த பிள்ளையை நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ ரேணி செய்வாள், ஏன்ப்பா அந்த பிள்ளையை அனுப்பினேன், அவங்களுக்கு நம்ம படிப்பு சொல்லிக் கொடுக்கணுமேனாங்க. அப்போ அந்த வாத்தியார் கேட்டார், அவனுடைய சர்டிஃபிகேட், இப்போ நான் 4வது படிச்சிருக்கேன், 4வது படித்ததுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, என்னுடைய பெயர், தகப்பனார் பெயர், ஊர் பெயர், விலாசம், விலாசத்துக்கு கீழே நான் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் நான் படித்ததுக்கு அத்தாச்சு. என்னைய டாக்டர்னு போட்டிருக்காங்க, நான் டாக்டர் கிடையாது. என்னைய பேராயர்னு போட்டிருக்காங்க, நான் பேராயர் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலைக்கு போட்டுட்டாங்க. அதெல்லாம் படித்ததுக்கு சர்டிஃபிகேட் வேணும். அந்த பையனுடைய சர்டிஃபிகேட்ல அப்பா பெயர், யார் பேரை போட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அப்பா பேர் போடாம சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா அது சர்டிஃபிகேட்டு செல்லாது. இன்னும் சொல்றாங்க, அப்பதான் ரேணி சேவல் சொன்னாரு, பேரை போடு, அப்பா பேருக்கு பக்கத்தில் தகப்பனார் அல்லது பாதுகாவலர் வளர்ப்பாளர் பெயரை போடு. அப்பதான் நம்ம சர்டிஃபிகேட்ல தகப்பனார் பக்கத்தில் என்ன இருக்கும், கார்டியன். அப்பா அப்பா இருந்துட்டு அம்மா பேர் போடுவாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ விபத்தில் இறந்துட்டாங்க, அவங்க மாமா பேர் சித்தப்பா பேர் கார்டியன் அன்னைக்கு தான் வந்துச்சு. இதுதான் இவர் அதிசயமான கர்த்தர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்,
நித்திய பிதா. இதற்காகத்தான் உலகத்துல வந்தார். ஏன்னா யாரெல்லாம் அவர் சொல்றாரு, அந்தகாரத்திலும் மரணத்திற்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பாவங்கள்னாலும் அக்கிரமங்களும் மறித்த நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு. எபேசிய 4 அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசிய 4:5 சொல்றாரு, பாவங்களும் அக்கிரமங்களும் மறித்து போயிருந்த நமக்கு அந்த கிருபையினாலே விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு ஒரு மதத்தை சாபிப்பதற்கு வரலங்க. இந்த இப்ப இந்த பாஸ்டர் இருக்காங்க, இந்த பாஸ்டர் பேரு ஐயா செந்தில் ஐயா, வித்தியாசமான பேரு. இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனக்கூட்டம், இவர் இந்த பாஸ்டுக்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டம், இந்த பாஸ்டுக்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ஆனா இயேசு அப்படி ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்த வரல. இயேசு வந்து 70, 60, 33 இந்தியா உலகத்துல வாழ்றாரு. 33 அவர் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கல. அதுக்கப்புறம் 60 கழிச்சுதான் அவர் மறித்து உயிர்த்து பரத்துக்கு சென்று 70, 60 to 75 கழிச்சுதான் கிறிஸ்துவ மதம் உண்டாச்சு. எப்ப உண்டாச்சுன்னா அப்போஸ்தலர் 14:24 அவர் நல்லவர்களும் வல்லமையினாலும் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார்கள். அந்தியவாய்களே, அந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். எந்த மக்கள்னா, ஒரு நல்ல மனிதனாய் காணப்பட்டான், அவன் பரிசுத்தவன் வல்லமை இருந்தது, அவனுடைய ஃபெய்த் இருந்துச்சு. அந்த ஃபெய்த் தாங்க ஆண்டவர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பா நடத்துவாரு, எனக்கு தேவையான வார்த்தையை தருவாரு, எனக்கு விடுதலை தருவாரு. அந்த ஏக்கத்தோடு இருக்கீங்க. அந்த ஏக்கத்தை கொடுப்பதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல. மனிதனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது, ஒரு நல்ல மனிதனாய் மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை என்பது கலாத்தியர் 5:19 சொல்லுது, மாம்சத்தின் இச்சைகள், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொய், களவு, திருடு, புள்ளி சூன்யம், பொறாமை, இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருந்தா கிறிஸ்தவனா இருக்க முடியாது. கிறிஸ்தவன் என்பது அதுதான் மனம் மாறுங்கள், பரலோகத்தில் சமீபமாக இருக்குன்னு சொல்றாரு. அந்த மனம் திரும்பங்கள், இயேசு கிறிஸ்து சொல்ற மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்றாரு. யோவான் சாரன் சொல்றாரு, மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்பங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போஸ்தலர் 8:22 உன் துக்குறத்தை விட்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது அவர் அதிசயமானவராய் பிறந்தார்னா, எனக்கு ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்டோ, இல்ல இதே மாதிரி ஒரு டிரெஸ்ஸோ, இல்ல இப்படி ஒரு யூனிஃபார்மோ கொடுத்து, கொண்டாத்துக்கு முன்ன ஒரு சர்ச்சையை பேசுறப்போ அங்கி போட்டேன், இன்னொரு சர்ச்சையில கேசட் போட்டேன், இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி இருந்தது, இதெல்லாம் இல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது ஒரு சாட்சியான வாழ்வு. கிறிஸ்து என்பது பிறருக்கு ஒரு சாட்சியான வாழ்வு. இதோ பாஸ்டர் வராரு, நீ செந்தில் பாஸ்டர் கூட்டு வரப்போ ஒரு சகோதரி ஐயா தோத்திரன்னு பாஸ்டர் ஐயாக்கு சொன்னாங்க. காரணம் அவருடைய வாழ்க்கை. இந்த பகுதியில, இந்த பின்தங்கின பகுதியில இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறாருங்க. இந்த மக்கள் மத்தியில ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி எழுந்து நிக்கிறாருங்க. பாருங்க, இந்த பிள்ளை எவ்வளவு கலட்டா பண்ணிச்சு, எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு. அந்த பிள்ளைக்க எவ்வளவு ஜோம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் ஜோம் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு நல்ல பிள்ளையா சூப்பரா உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் இதுதாங்க சாட்சி. சொன்னா கேட்டான், போனா சுத்தி வந்தா அமைதியா உட்காந்து தனியா. இதுதாங்க கிறிஸ்தவம். அவன்கிட்ட தாங்க இருக்கு கிறிஸ்தவம். நான் ரொம்ப கலட்டா பண்ண போறான்னு நினைச்சேன், ஆனா அழகா சுத்தி வந்து அமைதியா உட்காந்துட்டான் பாருங்க. இவ்வளவு சூப்பரா உட்காந்துட்டான். இதுதான் நம்ம ஆண்டவர், அதிசயமானவர், அற்புதமானவர், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். யாரெல்லாம் என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தரப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் சொல்றாரு. நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல எப்பெல்லாம் கேட்கிறோமோ, தகப்பனே நீர் ஒரு அதிசயமானவர் அல்லவா, நீர் ஒரு அற்புதர் அல்லவா, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என்னுடைய பேர, எனக்கு 5 பேர பிள்ளைகள். மூத்த மகனுக்கு 2 பையன், 2வது பையன் பயங்கர சுட்டி, ரொம்ப பாசமானவன், பயங்கரமான வாழ். அவனுக்கு போன ஞாயிற்றுக்கிழமையா, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை காசு விழுங்கினது 2 முன்னால, சீக்கிரம் சர்வீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப உலக அதிசயமா 10:30 படுக்க போயிட்டேன். ரொம்ப அற்புதமா 10:30 மருமகள் பொண்ணு மா அத்தைக்கு, அத்தை ஜோகா அஜிர்வாக்காயினை ஒழுங்கிட்டான்னா 10:30 உள்ள வைந்து வயிற்றுக்குள்ள வந்துட்டுன்னு சொல்றாங்க. சண்டே உலகமே அமைதியாயிடுச்சு, மழை வேற. உடனே ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ஓடினாங்க. அங்கே போனால் அந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்துட்டு, நெஞ்சில் இருந்தால் தான் கஷ்டம், ஜெஸ்டில் இல்லை, வயத்துக்கு வந்துருச்சு, 2 வெளியே வந்துடும், இல்லை 4 வெளியிருந்துடும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 3 ஆச்சு. 3 ஆகி அது அந்த இடத்த விட்டே வெளியே வரல, அங்கேயே நிற்கிது.
பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும். அடுத்த நாள் எண்டோஸ்கோபி, வாய் வழியாக ஒரு டீ போடுவாங்க, கம்ப்யூட்டரில் பார்த்து அந்த காயின் எங்கே இருக்குன்னு சொல்லும், அந்த எண்டோஸ்கோப்பி வச்சு தள்ளிவிட முடியுமா பார்ப்பாங்க. அது ரொம்ப சிக்கல் இருந்தால் ஆப்ரேஷன் உடனே பண்ணணும். அவன் ஏற்கனவே ஒரு பெரிய வியாதியில் மாட்டி வெளியே வந்தவன், அற்புதமான விடுதலை அது, ரொம்ப கண்ணீர். அவனுடைய மம்மி அம்மா வந்துட்டாங்க, என்னுடைய மனைவியோடைய ஜபம், அவங்களுடைய ஜபம், நிறைய பாஸ்டர்ஸுடைய ஜபம். ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க, முதல் நாள் ராத்திரி சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, முதல் நாள் இன்றைக்கி எடுத்து வந்திருக்காங்க, அந்த காயின் மூவ் ஆகலை சொல்கிறாங்க, மூவ் ஆகலை காயின்ங்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க எல்லாரும். நான் இதே டைமுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, ஒரு ஜீவன் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறாங்க. எந்த நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. அந்த ஏழை பெண், லூக்கா 7 அதிகாரத்தில் பாவியான பெண் சொல்றாங்க, பாவியான பெண் இயேசுவை தொடுறாங்க. ஊர்ல இருக்கவங்களாம் சொல்றாங்க, ஒரு பாவியான பெண்ணோடு இவர் உறவு வச்சிருந்தா எவ்வளவு மோசமானவர்னு சொல்றாங்க. ஒரு பாவியானோட பெண்ணோடு பேசுறப்போ இந்த பெண் எவ்வளவு மோசமானவா, இவ கூட இவர் பேசுகிறார், இவர் எவ்வளோ மோசமானவன்னு ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அந்த அம்மா அழுதுச்சு, கண்ணீரானால் இயேசுவின் பாதத்தை நினச்சிச்சு. பெண்மைக்கு அழகான அந்த முடியை எடுத்து இயேசுவின் பாதங்களை தொடச்சது, பெண்மைக்கு அழகு முடி. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒன்றுமே சொல்லலை, நீ போ, நீ எய்ட்ஸ் பேஷண்ட்டு, நீ மோசமான பொண்ணு, சொல்லவே இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தார். இதை பார்த்த என்னைய மாதிரி உங்கள் பாஸ்ட் மாதிரி ஒரு மனிதர் வந்து சொன்னார், என்னையா இப்படி மோசமான ஆள் கூட உறவு வச்சுருக்க, இப்படி வைக்கலாமான்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், ஒருத்தன் 500 ரூபா கடன் வாங்கியிருந்தாப்பா, ஒருத்தன் 5000 ரூபா கடன் வாங்கியிருந்தான், ரெண்டு பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லை. அப்போ அந்த 500 ரூபா கடன் வாங்கினவனுக்கும் மன்னிச்சிட்டாரு, 5000 ரூபா கடன் வாங்கினவன் மன்னிச்சிட்டாரு, இது யார் ரொம்ப நல்ல ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு கேட்குறார். ஏன்டா அப்படி சொன்னவர் கேட்கவே இல்லை. இவ்வளோ தன்மையான ஒரு கதை பாருங்கள். அவன் சொல்கிறான், நிறைய மன்னிப்பு பெற்றவனுங்கிறான், பாத்தியா அவன் வீட்டுக்கு வந்தேன், யூத பாரம்பரியம், இப்போ வந்தோடனே இப்போ டீ வேணுமான்னு கேட்டாங்க. இதே மாதிரி அந்த ஊரில் காலை கடுவுறது பழக்கம், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலே பாண்டு வச்சுருப்பாங்க, சேர் வச்சுருப்பாங்க, பாண்டும் சேரும் அட்டாச்சாக இருக்கும், அங்கே உட்காந்தோடனே காலை கழுவாங்க. வட இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு சில நிறைய கிராமங்களில் காலை கழுவி கடுகெண்ணெய் போட்டு தொடச்சி தான் காலை கூட்டிகிட்டு போவாங்க, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க பழக்கம் காலை கழுவாங்க. நீ பணக்காரன், நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கய்யா, நிறைய சாப்பாடு வச்சுருக்கீங்க, ஆனால் என் காலை கழுவ தண்ணி தரல. அந்த பெண்ணோ பார், என் கால்களை கண்ணீரினால் கழுவி கொண்டிருக்கிறாள் சொல்லிட்டு உன் பாவம், இந்த மனுஷனையும் கோவப்படலை. அதுதாங்க காஸ்பல், ஜீசஸுடைய காஸ்பல், அதுதாங்க அதிசயமானவர் என்று பெயர், அதுதான் அற்புதமான கடவுள் என்று பெயர். அவர் தாங்க அந்த பணக்கார மனிதனும் வாழ்வு பெற வேண்டும், ஏழை மகளும் வாழ்வு பெற வேண்டும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவர் மத்தியில் எல்லாரும் ஒன்றுதான். யாரெல்லாம் அவரை நோக்கி ரட்சிப்பேனோ 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 விடுதலை வேணும்னு கேட்குறாங்களோ, கேட்குற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பம், என்ன கண்ணீரோடு இங்கே வந்திருந்தாலும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று கேட்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நான் இன்னைக்கு 6வது ப்ரோக்ராம் சொல்றேன், கடந்த நாள் அந்த பாஸ்டர் ஐயா பேசுறப்போ நான் ஒரு மரண படுக்கையில் இருந்தேன், லோ சுகர் ஆகி அப்படியே உலகமே சுத்துது. அப்பதான் ஒரு போன் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன், குளுக்கோஸ் போய்கிட்டு இருக்கேன், லோ சுகர்னா மோசமான வியாதி, ஹை சுகர் கூட கொஞ்சம் லேட்டாக தான், அது வந்து கைகால் தான் விழும், லோ சுகர்னா மரணத்துக்கு கூட்டு போகிறது, அது பொதுவாக எனக்கு வராது, சுகர் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி. என்னென்னவோ பண்ணுறேன், சுகர் சக்கரை போடுறேன், உப்பு போடுறேன், பிஸ்கட் சாப்பிட்றேன், என்னென்னவோ ஒன்றும் அது கண்ட்ரோல் ஆகலை, டெவலப் ஆகலை. அந்த நேரத்தில் தான் பேசுகிறாங்க, ஆனால் போன வாரத்தில் 2 நாட்கள் இப்படி மரண படுக்கையில் வந்தாலும் என்னை பாதுகாத்து கொண்டார். அந்த ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார், கடந்த நாள் என் பேரனுக்கு வாழ்வு கொடுத்தவர் இந்த நாளில் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சோதனை, இவர் அதிசயமானவருங்க, நாங்கள் சொல்கிற இயேசு அற்புதமானவருங்க, நீங்கள் மனம் மாற வேண்டாம், தகம் மனம் மாற வேண்டாம்,
ஒருவேளை தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை இப்போ உங்க மத்தியில இறங்க போது, அந்த அற்புதம் உங்க மத்தியில வரப்போது, நிச்சயமா ஒரு அதிசயத்தை செய்ய போன ஆண்டவர் மார்வல் சாண்டவரப்பா, அவர் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல வந்தார். என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறவிடமே ஆராதனை உமக்கே. எங்களுக்கு நீ பிறந்ததின் நோக்கம், ஒரு பாலகன் பிறந்தார், அவர் அதிசயமானவர் என்று நாங்கள் சொல்லணும்ப்பா. ஒரு நோக்கத்தோடு 2023 ஆண்டு இந்த 12 மாதத்தில் 10 இந்த வாரத்துடைய முதல் நாளில் வந்து நிற்கிறோம் தகப்பன. மரித்த இயேசுவை பார்க்க போன மரியாளுக்கு உயிருள்ள இயேசுவை கண்டு கொண்டாங்கப்பா. அவங்க காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க, அந்த கல்லறையின் முன்னால அழுதாங்க, இயேசுவை சரீரத்தை பார்க்காம போக மாட்டேன்னு அழுதாங்கப்பா. அவனுடைய காத்திருப்பு ஒரு விடுதலை கிடைச்சது. நாங்களும் நெடுநேரமாக அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம்ப்பா. பல பாடல்கள், பல டான்ஸ், இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் எங்களை கலந்து கொண்டோம் தகப்பன. நெடுநேரமாக காத்திருக்கோம், ஒரு அற்புதத்தோடு கலந்து கொண்டோம்ப்பா. என் விளைவில் எங்களை அறிந்திருக்கீங்கப்பா. ஒரு விதமான கண்ணில் வலி தகப்பன, கண்ணில் அரிப்பு, அதுலேருந்து எனக்கு கஷ்டம் வேதனை என்று ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பன ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுங்க. சாப்பிட்ட பிறகு எனக்கு ஜீரணம் ஆகலை, உடனே எனக்கு மோஷன் போகுது, டைரி ஆயிக்கிட்டு இருக்கு, வேதனையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, இன்று முதல் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விடுதலை கொடுங்க. குடும்பத்தில் அமைதியான வாழ்வு இல்லைப்பா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் இங்கே வர்றதால, இயேசுவை ஆராதிப்ப வர்றதால என் கணவரை நீ ஏற்றுக்கொள்ளலப்பா. ஒருவேளை அந்த கணவர் மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. அவரும் ஜீவனுள்ள தகப்பன் கண்டுகொள்ளணும்ப்பா. எங்கள் பகுதியில் நாங்கள் ஒரு சாட்சியாக குடும்பமாக உண்மை ஆராதிக்க வரணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, எத்தனையோ கண்ணீரின் மத்தியில, துயரத்தின் மத்தியில என் துக்கத்தை யார்த்த சொல்ல முடியும், இந்த ரகசிய துக்கங்களை யார்த்த சொல்ல முடியும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளப்பா, நான் இந்த கூட்டத்தில் இல்லை, எங்க வீட்டில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கேன், இந்த கூட்டத்திற்கு போவதற்கு பெர்மிஷன் இல்லை, ஆனா நீர் ஒரு அற்புதத்தை செய்வீரானால், எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறுமானால், எங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபைக்குள்ள கடந்து வரணும்னு ஏக்கத்தோடு தூரமாக ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவருடைய துக்க நாட்கள் முடிய போதுப்பா, அவருக்கு நீர் ஒரு அதிசயமானவராய் மாற போறீங்க, இந்த கூட்டம் எப்படி நடக்குது பார் என்று ஏக்கத்தோடு சவால் விட்ட இந்த சகோதரன் மத்தியில ஒரு அதிசயம் தகப்பனு, ஒரு அற்புதம், நீர் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர், அற்புத வல்லமை உள்ளவர் அந்த மகன் கண்டுகொள்ளணும். அவர் வாழ்க்கையில கிடைக்கக்கூடாத அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சா, நான் அந்த வாரம் வந்து இந்த திருச்சபையில சாட்சி சொல்றேன்னு அந்த மகன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகனுக்கு ஒரு விடுதலை தகப்பனே, தூரமாக இருந்தாலும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுப்பா, நீர் ஒரு அதிசயமானவர், ஒரு நேக்கத்தோடு பல நாட்களாக அந்த கூட்டம் திட்டம் தீட்டப்பட்டு பல தேதிகள் மாற்றப்பட்டு இந்த தேதிகள் நடைபெறுவது உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறணும் தகப்பனே. இந்த கூட்டத்தில் என்ன நோக்கத்தோடு இந்த பண்பு பாஸ்டர் எழுப்பினாங்களோ தகப்பனே, இந்த நல்ல மீட்பின் திருச்சபையை என்ன நோக்கத்தோடு இந்த தெருவில் நீங்க ஏற்படுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும். நல்வீப்பு திருச்சபை ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. இதன் மூலம் அநேக மக்கள் நீ உயிருள்ள தகப்பனை கண்டுகொள்ளணும். ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. நீ தூயவர் அல்லவா, வல்லமை உள்ளவர் அல்லவா, ஒரு விடுதலை நாயர் அல்லவா, ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிரச்சனை இறங்கட்டும், வல்லிடத்தில் இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க.